எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஆபீஸ்ல இருக்கிற குட் நியூஸ் விடுங்க, முதல்ல வாய தரங்க. என்னம்மா, யாராவது மேரேஜ் இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்களா? இல்ல இல்ல, இது நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு தான் அட்வான்ஸ் வேட்ட. என்னம்மா சொல்ற, நம்ம வீட்ல கல்யாணமா? நான் சொல்ற குட் நியூஸ் கேட்டிங்கனா, உங்க ஆபீஸோட குட் நியூஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சந்தோஷுக்கு பொண்ணு பாக்கணும்னு உங்க சொந்த பந்தங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டான் உங்க மூத்த பையன். என்ன பாக்குறீங்க என்ன? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்கல்ல, அங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட் பக்கமா வந்தேன். அங்க நம்ம சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்னமா பண்ணிட்டு இருந்தான்? ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான். பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானா? அம்மா கூட கல்யாணத்துக்கு போயிட்டு வாப்பான்னு சொன்னதுக்கு ஆபீஸ்ல முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானா? ராஸ்கல், வரட்டும் அவன். ஆமா சீதா, அந்த பொண்ணு யாரு? அதான பார்த்தேன், அந்த பொண்ணுங்க அவ்வளவு அழகு, லட்சணம், ஐஸ்வர்யம், வெச்ச கண்ணு வாங்காம அந்த பொண்ணையே தாங்க மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு யார் தெரியுமா? கோயில்ல நம்ம கலசம் தவறினப்ப அத புடிச்சு நம்ம கௌரவத்தை காப்பாத்தினால அதே பொண்ணுதாங்க. சந்தோஷ் அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் கிட்ட போய் நான் அந்த பொண்ண பாத்தேங்க, என் மனசெல்லாம் அப்படி நிறைஞ்சு போச்சு. கோயில்ல கலசத்தை பிடிச்சப்ப பார்த்த அதே பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் வேண்டுதல் எப்படி பழச்சிருச்சு பாத்தீங்களா? கோயில்ல என் திட்டத்தை குழி தோண்டி புதைச்சாலே அந்த பொண்ணா? ஏன் சீதா, ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகாம நீ ஏன் முடிவு எடுத்துருவியா? அந்த பொண்ணுக்கும் சந்தோஷ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் இல்லங்க, அவ கூட அவன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம பையனை கவனிச்ச, அவளை பார்த்து வழியறதும் நெளியறதும் கண்டிப்பா அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லங்க. சரி, அப்ப சந்தோஷ்டவே கேளு, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு. நாம போய் சம்பந்தம் முடிச்சிட்டு வந்துருவோம். அவசரப்படாதீங்க, நம்ம சந்தோஷ் இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. அவன் கேட்டு நாம எதை மறுத்துருக்கோம், இத அவன் மறைக்கிற மாதிரி நாமளும் அவன் கிட்ட விளையாடுவோம். ஆமா சீதா, நம்ம சஞ்சீவ் ஒரு பொண்ண பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பானே, அது எந்த லெவல்ல இருக்கு? ஐயோ ஆமாங்க, அத சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க. நான் எடுத்து குடுக்கற சட்டை தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிற நம்ம பையன் இப்போ அந்த பொண்ணு தச்சு கொடுத்த சட்டையை போடுற அளவுக்கு மாறி இருக்கான். மாறுவா மாறுவான், நல்ல டெவலப்மென்ட் தான். அப்போ அந்த பொண்ணு அப்படியே பாத்துரு சீதா. அந்த பொண்ணு தாங்க என் கண்ணல மாட்டவே மாட்டேங்கறா. அந்த பொண்ணே நான் பாத்துட்டேனா, அவங்க வீட்டுக்கு போய் தட்டம் மாத்துறதுதான் முதல் வேலை.